இந்த வருஷம் தீபாவளி பண்டிகை காலத்துல சீன நாட்டுக்கு இந்தியர்கள் நாற்பதாயிரம் கோடி இழப்பை ஏற்படுத்திருக்காங்க முயற்சி செஞ்சப்போ நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் அவங்களை தடுத்து நிறுத்தி பின்வாங்க செஞ்சாங்க அப்போ சீன வீரர்களோட ஏற்பட்ட மோதல்ல இருபது இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க வீரர்களோட மரண செய்தி இந்திய நாட்டு மக்கள் கிட்ட பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு அதனால சீன பொருட்கள் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற உந்துதல் பொதுமக்கள் கிட்ட ஏற்பட்டுச்சு இது தொடர்ந்து சமூக வலைதள பக்கத்துல பேண்ட் சைனா ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்டாக உருவாக்கி சீன நாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் இந்தியர்கள் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை பகிர தொடர்ந்தாங்க இதோட தாக்கம் இப்போ தீபாவளி பண்டிகை காலத்துல சீன நாட்டுல பயங்கரமா எதிரொலிச்சிருக்கு அதாவது நம்ம இந்திய நாட்டின் முக்கிய நகரங்கள்ல தீபாவளி பண்டிகை காலத்துல மட்டும் எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு அதே சமயம் சீன பொருட்களை வர்த்தகர்களும் பொதுமக்களும் புறக்கணிச்சதுனால சீன நாட்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா அனைத்து இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பா அனைத்து இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க இந்த ஆய்வுக்காக டெல்லி மும்பை சென்னை பெங்களூர் கொல்கத்தா நொய்டா கொச்சின் உட்பட இருபது முக்கியமான நகரங்களை விநியோக நகரங்களை எடுத்துக்கிட்டு தீபாவளி பண்டிகை காலகட்டத்துல விற்பனை தொடர்பா இந்த ஆய்வு செஞ்சிருக்காங்க இந்த ஆய்வின் முடிவுல அனைத்து இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு வெளியிட்டிருக்க அறிக்கையின்படி சீன பொருட்கள் புறக்கணிப்புக்கு மத்தியில தீபாவளி பண்டிகை காலகட்டத்துல இருபது விநியோக நகரங்கள்ல நுகர்வோர் சாதனங்கள் தங்க நகைகள் எல்லா விதமான பொருட்களும் மொத்தமா சுமார் கோடி வியாபாரம் நடந்திருக்கு சீன நாட்டு பொருட்களை மக்களும் வர்த்தகர்களும் நாட்டு பொருட்களோட விற்பனை போயிருக்கு இதனால சீனாவுக்கு இந்த பண்டிகை காலகட்டத்துல மட்டும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா அந்த அறிக்கையிலே தெரிவிச்சிருக்காங்க வர்த்தகர்களும் பொதுமக்களும் சீன பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தாங்க இந்த கோரிக்கைக்கு செவிசாயிச்சு சீன பொருட்கள் இப்ப முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுட்டு இருக்கு